முடவன் ஆட்டுக்கால் கிளங்கும்பாங்க, முடநீக்கு கிளங்கும்பாங்க, மூட்டு வலி கிளங்கும்பாங்க. இப்படி பல பேர் அந்தந்த வட்டார மொழிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் முடவன் ஆட்டுக்கால் இது பார்த்திங்கன்னா நம்ம உடஞ்ச ஆட்டு, அந்த ஆட்டோட கால் வந்து உடஞ்சி போன மாதிரி இருக்கும் அந்த அந்த அதனால் அதோட பேரில் வந்து வருது முடவன் ஆட்டுக்கால் கிளங்குன்னு சொல்லிட்டு. கொல்லிமலையில் பாறை வெடிப்பில் வர்ற கிழங்கு கண்ணு, இந்த கிழங்கு எப்படி இது பாறை வெடிப்பில் இருக்கோ அதே மாதிரி நம்ம ஜாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க அதை வந்து ஸ்ட்ரெங்தன் படுத்தக்கூடியது. இது ஸ்ட்ரெங்தன் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்சியம் இன்க்ரீஸ் ஆயிரும், போன் ஸ்ட்ராங் ஆயிரும், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆயிரும். இம்யூனிட்டி வந்துட்டாவே நமக்கு எந்த வியாதியுமே வராது நமக்கு, சரிங்களா? கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பு தான் ஒரு 700 பேத்துக்கு நான் கொண்டு போய் கொடுத்து, கொரோனா பாசிட்டிவ் வந்தவங்களுக்கு நானே போயிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க வித்தின் 3 டேஸில் கிளியர் ஆனவங்க. இது இது வந்து கூகுளில் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாவே 4452 வியாதிகள் குணப்படுத்துறதா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஸ்டாலில் இங்கே வந்து சென்னையில் வந்து ஒரு 4 வருஷமாக நான் வந்து இதை பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கிறேன். அப்படின்றப்ப ஒரு 100 பேத்துக்கு வந்து வியாதி குணமடை, சுகர் சரியாக போயிருக்குங்க. உங்களுக்கு சுகர் வந்தாவே கால் வலி வரும், அந்த கால் வலி சரியாக போய் சொந்த வீட்லேயே 5 வருஷம் மாடி ஏறாதவங்க இதை சாப்பிட்டுட்டு மாடி ஏறி போனதெல்லாம் சரித்திரம் உண்டு. அதே மாதிரி மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடியது, கிட்னி சரிப்படுத்தக்கூடியது, ஹார்ட்டில் வந்து பிளாக் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணக்கூடியது, தலைவலியாக இருக்கட்டும், தலைபாரமாக இருக்கட்டும், அதே மாதிரி அசிடிட்டி, கேஸ் ப்ராப்ளம், உடம்புல சகலத்துக்கும் டாப் டு பாட்டம் உங்களுக்கு, அதே மாதிரி ஸ்பைனல் கார்ட் பெயினாக இருக்கட்டும், பாதம் வரையிலுமே உள்ள எல்லா ஜாயிண்ட் பெயினுக்கும் வந்து இது வந்து அவ்வளோ கிளியர் பண்ணக்கூடியது. இதை தொடர்ந்து நீங்கள் அதாவது இதை ஒரு 20 டேஸ் நீங்கள் வந்து கண்டினியூஸாக மனசில் வச்சு ஒரு 20 டேஸோ 24 டேஸோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, சரி இதுக்கு தான் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம உடம்புல நமக்கே தெரியாமல் இருக்கிற வியாதிகள் எல்லாமே குணமாயிரும் உங்களுக்கு. அந்த மாதிரி கஸ்டமர் எனக்கு கொடுத்த ஃபீட்பேக் தான் இது. இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமருங்க எல்லாம் வருவாங்க, வந்து இந்த சூப்பை சாப்பிட்டுட்டு அழகாக எங்கே இருக்கிற முருங்கைக்கீரை வடையை சாப்பிட்டுட்டு போகிறதுக்கே வருவாங்க. இந்த கீரை, இந்த கிழங்கு வந்து அவ்வளோது. இது போகர் சித்தர் கண்டுபிடிச்ச மூலிகை இது. இந்த பொடிங்க, இந்த பொடி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொல்லிமலை பெப்பர் தான். நான் வாங்குகிற பொருள் எல்லாமே கொல்லிமலையிலேருந்தான் வாங்கிட்டுருக்கிறேன். கொல்லிமலை பெப்பர், கொல்லிமலை சீரகம், மல்லி, புதினா, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு இது மட்டும் சேர்ந்து ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அவங்க கொண்டு போகிறவங்களுக்கு வந்து இது எல்லாத்துலேயும் கலந்துக்க சொல்கிறேன். அது ரசமாக இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், காலையில் சட்னியிலேருந்தே ஆரம்பிக்க சொல்லுவேன். கார சட்னி எந்த சட்னியில் வேணாலும் போட்டுங்க. அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லா நான்வெஜ் ஐட்டத்துலையும் நீங்கள் பெப்பருக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது கலக்கிறதுனால அந்த பொருளோட தன்மை மாறாது. அதே மாதிரி அந்த பொருளை கலக்கிறதுனால இதோட தன்மை, இந்த முடவ நாட்டுக்கால் கிழங்கோட தன்மையும் மாறாது. ஏன்னா அது அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு கிழங்க. நானும் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு வந்து வெறிகோஸ் இருந்ததுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வெறிகோஸ் இருந்து எனக்கு சரியாக போனதுனால இதை வந்து நமக்கு சரியாயிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் எனக்கு அடுப்பு கீழே மேலே வைக்க முடியாதனால நான் கீழே உட்காந்து 10 மணி நேரம் நான் உட்காந்துக்கிட்டே இருப்பேன், நின்றுக்கிட்டே இருப்பேன் நான். எனக்கு கால் வலி எல்லாமே சரியாக போயிடுச்சு. அதனால் நரம்பு சம்மந்தப்பட்டவங்க, எலும்பு சம்மந்தப்பட்டவங்க, எல்லா ஜாயிண்ட் பெயின், எல்லா வலி உள்ளவங்க எல்லாமே தீராத, என்னென்ன வியாதிகள் தீராத வியாதியாக இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த கிழங்கு எடுத்து சாப்பிட்லாம். ஏன்னா இது வந்து நம்ம அங்கேருந்து நமக்கு வந்து இதுக்குள்ள யார் இப்போ பர்மிட் உள்ளாங்களோ அவங்கக்கிட்ட தான் நம்ம கிழங்கு வாங்குகிறோம். ஏன்னா நம்ம கொல்லிமலை, ஆமாம் கொல்லிமலை எல்லா இடத்துலையும் இருக்குங்க. ஆனால் நமக்கு அந்த கிழங்குலாம் நான் வாங்கினதில்லை. எனக்கு கொல்லிமலை கிழங்கு, ஏன்னா அங்கே உள்ள நீங்கள் வந்து ஒரு சின்ன துரும்பு கூட நமக்கு மூலிகை. கொல்லிமலைனாவே நமக்கு வந்து சித்தர்கள் வாழ்ந்த பூமி, வாழ்கின்ற பூமி. அது வந்து அது ஒவ்வொரு வேருமே உங்களுக்கு ஒரு இலை வேறு எல்லாமே மூலிகைத்தன்மை உள்ளது. அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வந்தோம்னா கூட நமக்கு வந்து அந்த ஆகாய நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு வந்தோம்னா கூட நமக்கு வந்து வியாதி குணமாகும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து இந்த கொல்லிமலையில் விளையிற கிழங்கு தான் நான் எப்பொழுதுமே நான் வாங்கிக்கிறேன். நான் மற்ற எங்கெங்கே இருக்கோ எனக்கு தெரியலங்க. இதை சாப்பிட்ட உண்மைக்குமே நான் கேரண்டியாக சொல்லுவேன், இதை சாப்பிட்றவங்க ஒரு நாள் அவங்க வாழ்நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இதை வந்து அவ்வளோ ஒரு நல்ல பவர்ஃபுல். ஏன்னா எல்லாமே கிடைக்கிறப்ப இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வியாதிக்கு வழியே கிடையாது உங்களுக்கு. அந்த இதில் இன்னும் எல்லாருமே ஆர்டர், இது ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா திரும்ப அவங்க வந்து அவங்கவுங்க ரிலேஷனுக்கு எல்லாத்துக்குமே வாங்கி கொடுத்துட்ருக்குறாங்க. ஒரு தடவை சரியாப்பே. தேங்க்யூங்க, மிக்க நன்றி.